பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு நோய்கள் அல்லாஹ்வின் சோதனைகள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, கொரோனா என்ற கொடிய நோய் முழு உலகிலும் பரவி பல மனிதர்களுடைய உயிர்களை பறித்து வருகின்றன. இதனால் மனிதர்கள் பலவிதமான மனக்கவலைக்கும் பலவிதமான சோகங்களுக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கும் மன அழுத்தங்களுக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில் மனிதனுக்கு, குறிப்பாக மோமினுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள், துக்கங்கள், நோய்கள், சிரமங்கள், உயிர் பலிகளெல்லாம் அவனுக்கு நன்மையாகவே அமைகின்றன என்பதை மார்க்கம் நமக்கு எடுத்து கூறுகிறது. எனவே இப்படியான நோய்கள் பரவும் காலத்தில் நாம் பொறுமை காக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபிமொழி இப்படி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم مثل المؤمن كمثل الخامة من الزرع من حيث اتتها الريح كافتها فاذا اعتدلت تكفؤ بالبلاء والفاجر كالارزة صماء معتدلة حتى يقسمها الله اذا شاء. صدق رسول الله صلى الله عليه وسلم. ابو هريره رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், இறை நம்பிக்கையாளரின் மூமினின் நிலையானது புற்களில் நாணல் போன்றதாகும். காற்றடிக்கும் போது அதை காற்று தன் திசையிலே சாய்த்துவிடும். காற்று நின்றுவிட்டால் அது நேராக நிற்கும். சோதனையின் போது இறை நம்பிக்கையாளரின் மூமினின் நிலையும் அவ்வாறுதான். தீயவன் ஃபாஜினுடைய நிலை உறுதியாக நிமிர்ந்து நிற்கும் தேவதாரு மரத்தை போன்றவன். அல்லாஹ் தன் நாடும்போது அதை ஒரேடியாக உடைத்து சாய்த்து விடுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே 5644வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே நபிமொழி ஸஹீஹு முஸ்லிமிலே 1163வது நபிமொழியாகவும் ஜாமிஉத் திருமதியிலே 2866வது நபிமொழியாகவும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணலாம். புற்களில் நாணல் காற்று வீசும்போது அதன் வேகத்திற்கு ஏற்ப இங்கும் அங்குமாக சாயும். காற்று கடினமாக வீசும்போது அடியோடு சாய்ந்து விடுமோ என எண்ணும் அளவுக்கு அப்புல் சாய்வதை காணலாம். காற்று வீசாதபோது புல் நேராக நிற்கும். இதை போன்றே இறை நம்பிக்கையாளரின் மூமினின் நிலை ஒரே விதமாக இருப்பதில்லை. நோய் ஆரோக்கியம், இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம் இரண்டும் கலந்ததாகவே அவரது வாழ்க்கை அமையும். இன்பம் வரும்போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் அவர் துன்பம் நேரும் போது பொறுமையை கடைபிடிப்பார். மேலும் அவர் அனுபவிக்கும் துன்பங்கள் அவர் புரிந்த பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து மறுமையிலே தண்டனையிலிருந்து தப்பிக்க வழிபிறக்கும். இறை மறுப்பாளர் காஃபிர், முனாஃபிக், நயவஞ்சகர் ஆகியோரின் நிலை அவ்வாறன்று. மலை பிரதேசங்களில் உயர்ந்து வளர்ந்து கிளைகள் விரித்து நிமிர்ந்து நிற்கும் பெரிய மரமான தேவதாரு ரெட் கேடர் மரத்தின் தண்டு காற்றுக்கு அசையாது, ஆனால் வேரோடு சாய்க்கும். ஆபத்து நேரும்போது ஒரேடியாக சரிந்துவிடும். இதை போன்றே இறை மறுப்பாளர்கள் இம்மை வாழ்வையிலே இம்மை வாழ்வில் இன்புற்றிருப்பர்.
ஆனால் துன்பம் நேர்ந்தாலும் அது அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகாது. இறுதியில் மரணம் அவர்களை தழுவும் போது மீள முடியாத பெரும் துயரத்திலே அவர்கள் சிக்கிக் கொள்வார்கள். இந்த உவமை இறை நம்பிக்கையாளர் மோமின் மற்றும் இறை மறுப்பாளர்களில் காஃபிர்களில் பெரும்பாலோரின் இவ்வுலக நிலைமையை கருத்தில் கொண்டு கூறப்பட்டதாகும் என்பதை இந்த நபிமொழியினுடைய விளக்க உரை ஃபத்ஹுல் பாரி நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே கொரோனா ஒரு சோதனை காலகட்டம் என்பதை புரிந்து இதிலே பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் எல்லோரும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இது கஃபாராவாக பரிகாரமாக அமையும் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு பொறுமை காப்போம். அல்லாஹ் நம் எல்லோரையும் பொறுமையாளர்களோடு சேர்த்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.